राधे कृष्णा जय भोलो श्रीनाथ भगवान की जय। श्रीनाथम देवदमनम तम वदिष्यन्ति सज्जनाः गोवर्धन गिरौराजन् सदा लीलां करोति यः। जय बोलो भक्तमाला संत नाबा दास जी महाराज की जय। जय बोलो भक्त प्रिया दास जी महाराज की जय। जय बोलो श्रीनाथ दासी गिरिधर लाल गोपी माधवी अन्नु मीरा माता की जय। जय बोलो रणछोड़ राय द्वारकाधीश की जय। जय बोलो गिरिधर लाल गोपाल की जय। राधे कृष्णा। பக்தி அழகானது சுலபமானது, பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் அப்படின்னு ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா முகுந்த மாலால சொல்லியிருக்கார். அழகா பகவான் அனுபவிக்கிறதான, எப்படி தூக்கத்தை அனுபவிக்கிறோம், பசிக்கும் பொழுது சாப்பாட்டை அனுபவிக்கிறோம், அழகான ஒரு தென்றல் காற்று அனுபவிக்கிறோம், ஜோரான கடல் கடல் அலைகள், இளங்காலை சூரியன், அழகான அந்தி சாயும் சூரியன், மூன்றாந்திரை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், மலைகள், நதிகள், ஓடைகள், அருவிகள், அழகான பச்சை பசையில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள், இப்படி எல்லாத்தையும் ரசிக்கிறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் படைச்சு இவ்வளவு அழகா இத்தனை வருஷமாக, எத்தனையோ மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் வருஷங்களா பத்திரமா காப்பாத்திண்டு வர பகவானை ரசிக்கணும். நம்ம சொல்லலாம் காப்பாத்துறதா அவ்வளவு கஷ்டம், நமக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்கிறது. இவ்வளோ பெரிய உலகத்தை இவ்வளவு நாள் இத்தனை ஜீவர்கள் இத்தனை விதமான மாற்றங்கள் இதெல்லாம் தேயாண்டி ஒரே ஒருத்தன் சக்கலத்தையும் காப்பாத்தின்றிருக்கான்னா அவன் நம்மளை காப்பாற்ற மாட்டானா? எவ்வளோ பேர் வந்தாச்சு, எவ்வளோ பேர் போயாச்சு, எத்தனையோ மிருக ஜாதிகள் இல்லாமல் போயிடுது, டைனாசர் மாதிரி பல விஷயங்கள்லாம் காணாமலேயே போயாச்சு. ஆனாலும் உலகம் இருக்கே, அடுத்தடுத்த உயிரினங்கள் வர்றது, மரபணு மாற்றங்கள் உண்டாகிறது, எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய பாட்டன் பூட்டன் இப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, அவர்கள்லாம் வந்தார்கள் போனார்கள், உலகத்தில் எல்லாரும் உரமா போயாச்சு, எல்லா உயிரினங்களும் அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடுது, இயற்கையை எய்தினார்கள் அப்படின்னு இல்லையா. எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிட்டு பூமியும் சுத்தின்றிருக்கு, சூரியனும் உதிச்சின்றிருக்கு, காற்றும் வீசிண்டு தான் இருக்கு, ஆகாசம் சாட்சியா பார்த்துட்டு தான் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் தனி ஒருவனாக நடத்தக்கூடியவன் பகவான். தனி ஒருவன், அந்த தனி ஒருவனை நம்பினா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம மற்றவர்களை நம்ப கூடாது அப்படி அர்த்தமே கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தானே இருக்கான். இப்போ ஒரு மரத்துக்குள்ளேயும் அவன் தானே இருந்துண்டு நிழலா நமக்கு சுகம் தரான். ஒரு மரத்தினுடைய காய் பழம் பூ இலை எல்லாத்தையும் பகவான் இருக்கான். இப்போ ஒரு தேக்கு மரம் இருக்கு அப்படின்னா மரத்தை வெட்டி ஆச்சு கதவு பண்ணினா கூட அது பலமாக காப்பாற்றுறதுன்னா அதற்குள்ள பகவான் இருக்கான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்க இல்லாதவன் சர்வவியாபி. நாம் பார்க்கும் மனிதர்கள், பார்க்கும் பறவைகள், மிருகங்கள், பூச்சிகள், இயற்கை எல்லாத்திலையும் அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். ரொம்ப அழகான வாக்கியம் அது. அங்கங்கனாதபடி அங்கு இங்கு எங்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சர்வவியாபி, சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்னு சொல்றோமே. அப்ப அந்த தனி ஒருவனை அழகா ரசிக்கவும் அனுபவிக்கவும்
அவனோட வாழவும் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லி கொடுக்கிறது. பல வழிகள் உண்டு, அதுல ஒவ்வொரு வழியும் விசேஷமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி சுலபமா இருக்கு. இப்ப ரமணருக்கெல்லாம் பேசாம இருக்க முடிஞ்சது. அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருந்தார். நமக்கு முடியுமான்னா யோசனையா இருக்கு, அதை எப்படி பேசாம இருக்க முடியும்? வாய் மூடி மௌனமா இருக்கு, வாயை மூடி இருந்தாலும் மனசுக்குள்ள பேசிட்டே இருப்போம். ரமணருக்கு சாதாரணமா வந்தது. காமமே இல்லாம இருக்க முடியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனைவிய கூட சக்தி ஸ்வரூபமா பார்க்க முடிஞ்சதுன்னா அவருக்கு ரொம்ப அப்படி சாதாரணமா, ஜஸ்ட் லைக் தட், ஏதோ நம்ம கண்ணை சிமிட்டுற மாதிரி அவர் பாட்டுக்கு காளி பூஜை பண்ணிட்டு இருக்கார். 32 வயசுக்குள்ள பெரிய காரியங்களை சாதிக்க முடியுமா? சங்கர் நம்ம எல்லாம் 32 வயசுக்கு ஒரு கார் வாங்கியாச்சு, ஒரு பிளாட் வாங்கியாச்சு, ஒரு கல்யாணம் ஆயாச்சு, ஒரு குழந்தைய பெற்றாச்சுன்னா பெரிய சாதிச்சுட்டோம் அப்படின்றோம். 32 வயசுல அத்தனை கோவில்களை புனருத்தாரணம் பண்ணி சனாதன தர்மத்துக்கு ஒரு திரும்பி ஒரு எழுச்சியை கொடுத்து என்னெல்லாம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லைக் தட், அப்படி ஒரு சாதாரண பாமரனுக்கு கூட சரணாகதியை புரிய வச்சுட்டார் சுவாமி ராமானுஜர். தெரு தெருவா வீதி வீதியா எல்லாரையும் பஜனை பாட வச்சுட்டார் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழி அப்படி வர்றது, அதுதான் சனாதன தர்மத்தினுடைய பலம். மீராவுக்கு அத்தனை அழகா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனை ரசிக்கிறதும் அவன்கிட்ட லயப்படுறதும் அவனுக்கு சாதாரணமா வந்துடும், ரொம்ப பரிசிரமப்படலை. இப்ப கிருஷ்ணனை பத்தி புரிஞ்சுண்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகி இப்படி அந்த ப்ராசஸ்க்கே அவள் போகவே இல்லை. இப்போ நமக்கெல்லாம் அப்பப்போ சந்தேகம் வர்றது, அப்பப்போ அது நிவர்த்தி ஆகிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சுண்டு வரும். மீராக்கு அதெல்லாம் இல்லை, சாதாரணமாகவே கிருஷ்ணபக்தி வந்துவிடுது. இப்போ பூர்வ ஜென்மத்திலேயே விட்ட குறை தொட்ட குறை, அதனால் அவளுக்கு முடிந்தால் அப்படி வரும், அப்படி அர்த்தம் இல்லை. அவளுடைய அந்த கிருஷ்ண பக்தின்றது அவளுக்கு சாதாரணமாக பிடிபட்டுடுது. இப்போ நமக்கே சில பேருக்கு பாராயணம் எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக உட்காந்து வாசிப்பாதுன்னா கேரளாவில் பார்த்துருக்கேன், மணிக்கணக்காக உட்காந்து வாசிட்டு இருப்பேன். எதான ஒரு கோவிலில் யாரோ ஒருத்த ஆளே இல்லைனாலும் பாகவதம் ராமாயணம் பகவத்கீதை நாராயணியம் தனியாக வாசிட்டு இருப்பாள். அவளுக்கு அது முடியறது, பெரிய அவளுக்கு ஒரு கேங்கெல்லாம் வேண்டாம், மைக்கெல்லாம் வேண்டாம். அவள் பாட்டுக்கு ஒரு மூலையில் நிறைய ஸ்திரீகளே நான் பார்த்துருக்கேன், வயசான ஸ்திரீகள் அப்படி காலை வீட்டுன்னு உட்காந்து பாட்டுக்கு வாசிட்டு இருப்பான். அந்த கோவில் ஆளே வரமாட்டான், சுவாமி இருப்பா அவள் இருப்பான், எங்கேயாவது மூலையில் உட்காந்துன்னு வாசிட்டு இருப்பான். சில பேர் பஜனை அவாட்டுக்கு பாடிட்டு இருப்பான். எத்தனையோ கோவில்களை நான் பார்த்துருக்கேன், அவாட்டுக்கு பாடிட்டு இருப்பான். நான் உடுப்பியில் ஒரு தடவை அங்கே சுற்றி வர நிறைய 8 மடங்கள் இருக்கு, பாலிமர் மடம், சோழே மடம், அதில் ஒரு மடத்துக்குள்ள உள்ள போய் நுழைஞ்சு அங்கே அவ பூஜை பண்ணக்கூடிய அந்த மூர்த்திகளை சேவிக்க போனோம். வயசான ஒருத்தர், உடம்பெல்லாம் கூணல் விழுந்தெடுத்து, நல்ல வயசு பழம் அப்படின்னால உக்காந்து இப்படி ஜபிச்சுன்னு இருக்கார். அந்த வயசுக்கெல்லாம் சொன்னால் படுத்தா தேவலைன்னு சொன்னாதோ, அவர் ரொம்ப சிரமமே இல்லாமல் ஜபிச்சுருந்தார். பார்க்குற எனக்கு தான் இன்னும் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் ஜபிக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு அது சிரமமே இல்லை, சாதாரணமாக அவர் பாட்டுக்கு ஜபிச்சுருந்தார். சில கோவில்களில் பார்த்துருக்கேன், சில அர்ச்சகர்கள்லாம் வயசானவனா, திருவதிகை பண்ருட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரத்தானேஸ்வரர் கோவிலில் பார்த்துருக்கேன். அப்பக்கத்தில் ஒரு ரங்கராஜன் கோவில், ரங்கநாதனுடைய கோவில், அங்கே போனேன். ஒரு வயசான ஒரு அர்ச்சகர், காலெல்லாம் வீங்கி இருக்கு அவருக்கு, இந்த யானைக்கால் மாதிரி. ஆளே இல்லை கோவிலில், கோவில் பெருசாக ஒன்றும் நிதி நிலைமையெல்லாம் இல்லை. ஆனால் அவர் பாட்டுக்கு அந்த சுவாமிக்கு என்ன உண்டோ நிறுத்தி நிதானமாக, ஒரு புலம்பல் இல்லை, முகத்தில் ஒரு கவலை இல்லை, என்னடா தலையெழுத்து, யாரும் சேவார்த்திகளே வரதில்லை, அது அந்த நினப்பும் இல்லை. அவர் பாட்டுக்கு நிறுத்தி நிதானமாக ரங்கராஜன்கள்லாம் பண்ணார். நான் போனேன் வாங்கன்னு சொல்லி அழகாக ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் தாயார் சன்னதி போங்கோ வர, ஒரு முகத்தில் ஒரு கடுகடு சிடுசிடு இல்லாட்டி, ஆ யாரோ ஒருத்தன் வந்துட்டான் தட்சிணம், அதுவுமே இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்.
அங்கே வந்து ரங்கநாயகி சன்னதியில் வந்து இப்படி அழகாக ஆரத்தி எல்லாம் எடுத்து ரொம்ப அப்படி அப்பாடா நான் என் சுவாமிக்காக பண்ணுறேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நிஜமாகவே அந்த விஷயங்கள் அவருக்கு அது சுலபமாக வர்றது. அது அவ இவர்கள் நான் சொல்கிறேன் இல்லையாவெல்லாம் அந்த பக்தி ப்ராசஸில் தங்களை அப்படியே மறக்கிறா, அப்படியே அதில் லயப்படுறா, அதில் அப்படியே ஊறி கிடக்கிறா. இதுதான் பக்தியின் ரகசியம். நீங்கள் பக்தியில் பலவிதம் இருக்குது. இதில் எதில் நீங்கள் அப்படியே உங்களை மறந்து நீங்கள் பாட்டு உங்களுக்காக பகவானுக்காக பண்ணுறேன்னு பாருங்கள். அது பஜனையோ பாராயணமோ பூஜையோ நாம ஜபமோ இல்லாட்டி யாத்திரையோ இல்லாட்டி கோவில்களில் போய் அப்படி பிரதட்சணம் பண்ணுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன் திரும்பி அதான் ராதா கோவிந்தது காத்தால் ஆசையாசையாக வரா. 4 மணி 5 மணிக்கு அவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் இருக்க போகிறான்னு போனால் அவ்வளோ கூட்டம். வயசான வாழ்லேருந்து அத்தனை பேர் அவளுக்கு சுலபமாக வர்றது. அழகாக பகவானை பார்த்து அவள் பாட்டுக்கு பகவானுக்கு தூரத்துலேருந்து பூவை போட்டு அவள் பாட்டு கிளம்பி அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாள். அவளுக்கு ஈஸியாக வர்றது. அந்த மாதிரி நீங்கள் எந்த பக்தியில் அழகாக லயப்படுறீள், எதில் உங்களுக்கு சுலபமாக பிடிபடுறதுன்னு கவனிங்க. அதை கவனிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் இன்னும் 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 ஆழமாக போக முடியும். நான் குருஜியமா பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது பஜனை பாடிட்டே இருப்பேன். அம்மா சாதாரணமாக வரும், திடீர்னு பஜனை பாடிடுவாள். அதில் ஏதோ செலக்ட் பண்ணி சில பாட்டு மட்டும் தான் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் தான் புக்காக போட்டு நம்ம வச்சுருக்கோமே வழிய. நிஜமாக பெருசாக நிறைய பாடல்கள்லாம் அப்படியே போயாச்சு. நான் கேட்டிருக்கேன், ஆனால் அதான் வார்த்தைகள்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் கூட இல்லை. அது கொஞ்சம் அப்படி ஞாபகம் இருக்கவங்கள தான். அம்மாவுக்கு சுபாவமாக அப்படி வரும். சில பேர் வேதம் ஜபிச்சுன்னு இருப்பாள். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இருக்கு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு ஃபேஸ்புக்கில், என்னோடய ஃப்ரெண்டு. 1-2 நாள் வீட்டில் இருந்தாருன்னா பெரிய விஷயம். உடனே உடனே கிளம்பி விடுவேன். எதான ஊருக்கு, வயசு அவருக்கு 60-65 வயசு ஆகிடுது. கம்ஃபர்டபுளாலாம் போக மாட்டார். அவர் பாட்டு ஒரு பஸ்ஸை பிடிப்பார், ட்ரெயினை பிடிப்பார், எங்கெல்லாமோ போவார். திடீர்னு பார்த்தா ஆந்திராவில் இருப்பார், திடீர்னு பார்த்தா கர்நாடகாவில் இருப்பார், திடீர்னு பார்த்தா நார்த்தில் இருப்பார், திடீர்னு பார்த்தா திருநெல்வேலி பக்கம் போயிட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலை உங்க சுற்றின்னு இருப்பார். வாரா வாரம் இங்கேயா சுற்றிகிட்டே இருப்பார். அசரவே மாட்டார். மழையோ வெயிலோ குளிரோ அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போவார், டெம்போவில் ஏறி போவார். அவருக்கு அந்த யாத்திரையில் அப்படி ஒரு குஷி. தன்னை மறக்கிறார், இல்லாட்டி அப்படி ஓட முடியாது. ஓடிண்டே எத்தனை ஊர் போகிறார், எத்தனை ஊர் என்ன சாப்பாடு, எங்கே தங்கினாலும் தங்கிகிட்டே இருப்பார். அன்றைக்கி கூட எங்கேயோ போயிருந்தார். அங்கே கரண்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. கட்டாந்தரில் படுத்துட்டு கையில் விசிறி விசின் அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு போடுறார். எங்கேயோ தங்கியிருக்காது, கரண்ட் இல்லை போல இருக்கு. அது ஒரு குத்தமாலாம் போடல, இருந்தாலும் பரவாயில்ல. கட்டாந்தர ஒரு விசிறி சுகமாகத்தானே இருக்குது வாழ்க்கை அப்படின்றார். அப்போ அதை ரசித்தாதானே இதெல்லாம் பண்ண முடியும். மீரா அந்த மாதிரி கிரிதர கோபாலனை ரசிக்கிறான். அதனால் அவளுக்கு நேரமோ காலமோ தெரியலை. பகவானுடைய மூர்த்திக்கு பூஜை பண்ணுறதுல உத்தவர் அப்படி இருந்தார்னு இருக்கு. உத்தவர் பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். அம்மா சாப்பிட வாடா சாப்பிட வாடா சாப்பிட வாடான்னு கூப்பிட்டுட்டே இருப்பா. இதோ வரேம்மா இன்னும் பூஜை முடியலைம்மா, இதோ வரேம்மா இன்னும் பூஜை முடியலம்மா, இப்படி சொல்லியே இந்த உத்தவர் நேரம் பண்ணிகிட்டே இருக்கும். தன்னையே மறந்து பண்ணிட்டு இருப்பார். இப்போ தொண்டடிப்படி ஆழ்வார் பெரிய ஆழ்வார்லாம் பகவானுக்கு மாலை கட்டி போடுறதுல அப்படி ஒரு குதூகலமாக இருந்தார். அனந்த ஆழ்வான் அதே வடிக நம்பி ஆச்சாரிய கைங்கரியமே, ஆச்சாரிய கைங்கரியம்ன்றது ஆச்சாரியனோடு இருக்கிறதே வசதின்னு இருந்துட்டார். இப்படி பல விதங்கள் உண்டு. மீரா ரொம்ப அழகாக கிரிதர கோபாலன் அப்படி ரசித்து அனுபவிச்சுன்னு இருக்காங்க. அவளை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ராவ் தூதாஜி மட்டும்தான் புரிஞ்சுக்கிற. மீராவுடைய அம்மா இப்போ பார்த்தாலும் என்னடி ஒரு கிரிதர கோபாலன் சுவாமி இப்படிலாம் வச்சுக்கப்படாது. காத்தால் எழுந்தால் ஒரு பூஜையை பண்ண, ஒரு அலங்காரம் பண்ண, ஒரு அபிஷேகம் பண்ணிடணும், அதில் நிவேதனம் பண்ண, அதுக்கப்புறம் விட்டு திரும்பி சாயங்காலம் இப்படி தான் பண்ணணும். என்ன நினச்சிட்டுருக்காய் நீ? என்ன அவனுடைய கசின்ஸ் மாதிரி நினச்சிட்டுருக்கியோ? ஜெயமல் இவர்கள்லாம் அவளுடைய கசின்னு காண கிடைக்கிறது. மீரா சரித்திரம் பலவிதமாக உண்டு. இதில் 1 வருஷம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன
பர்சன்லாம் பார்த்தோம்னா மீராவுடைய மச்சினன் ஜெயமல் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல மீராவுடைய கசின் அப்படின்ற மாதிரி ஜெயமல் இருக்கு. பக்தமாலால இப்படிதான் இருக்கு, சித்தோடுல இப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமா சரித்திரங்கள் மாறுபடும் வச்சுக்கோங்க. அழகா அவள் பாட்டுக்கு இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவ அம்மா போடி ஜெயமலோட விளையாடு எல்லாம் சொல்றா, அவ காதல ஒண்ணும் வேலை. அவளுக்கு இந்த ருட்டீன் சுகமா இருக்கு, அவள் உண்டு. எப்படா எழுந்துக்கலாம், கிரிதாரியோட விளா தன்ன மறந்து அவள் தூங்கினா தான் உண்டு. இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறா ருச்சியில தூக்கமே தூங்கலை தூங்கலை தூக்கம் வரலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருப்பா. அவள் உண்டு, அவளுடைய கிரிதர கோபாலன் உண்டு. ஒவ்வொரு நாளும் சுகமா போயிட்டு இருக்கு. தாத்தா கிட்ட சொல்லுவா, இந்த கிரிதர கோபாலனுக்கு இந்த சொக்கா தச்சேன், அவனுக்கு இன்னைக்கு இந்த நிவேதனம் பண்ண, அந்த கிரிதர கோபாலனுக்கு இந்த பழம் வேணும், நீ எனக்கு ஏற்பாடு பண்ணி தாங்கோ. கிரிதர கோபாலன் ரிய வெண்ணெய் வேணும், ஒரு மாடு பால் வேணும், கிரிதர கோபாலனுக்கு ஒரு மாடு வாங்கி தாங்கோ என்னமோலான்னு சொல்லும். தாத்தாவும் சிரிச்சுண்டே என்னெல்லாம் கேட்குறா, பண்ணி கொடுத்துருவா. ராவ் தூதா அவருடைய ரொம்ப செல்லக்குட்டி இது, அதனால இவ சொல்லியாச்சுன்னா தாத்தா கிட்ட உடனே நடந்துடும். அந்த யாரும் பேசவே முடியாது. ராவ் தூதா கிட்டெல்லாம் போய் இவெல்லாம் பண்ணாதீங்கலாம் பசங்களோ மருமகள்களோ ஒன்றும் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரியவர், அவர் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர், அனாவசியமாக செல்லம் கொடுக்க மாட்டார். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக மீரா மேலே அபரிமிதமான அன்பு. அவரை பொறுத்த வரைக்கும் இவள் ஒரு கோபி. இப்படி காலம் பெயிண்ட் இருக்கு. ரா பகலா கிரிதார கிரிதாரியுடைய தியானத்தில் இருக்கார். கூட கூடவே ராவ் தூதா மீராவுக்கு நிஜோசனா மாதிரி தல்வார் பயிற்சி, வாழ் பயிற்சி, குதிரை ஏற்றம் என்னெல்லாம் உண்டு. அதுவும் அவருக்கு என்னடான்னா எதெல்லாம் நல்லதோ எல்லாம் மீராவுக்கு சொல்லி கொடுத்துடணும், மீரா எல்லாம் கற்றுண்டு விடணும். அவள் பாட்டுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பக்தியும் பண்ணணும், அவ்வளோதான். அவருடைய அபிப்பிராயம் இவ்வளோ தான். அப்போ மீராவுக்கு ஒரு 7-8 வயசுக்கிட்ட ஆயின்ட்டுருக்கு. அந்த வயசுலலாம் அப்போல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாள். பசங்க கேட்குறா மாட்டு பண்ணலாம், அவர் சொல்கிறார் குழந்தை இருக்கட்டும் பாட்டு கேட்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ராவது அவர் அவருக்கு மீராவுக்கு உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிவிருத்திநாத் அப்படின்னு ஒரு மகராஜ் வரார் மகாராஷ்டிராவிலிருந்து மேடுதாவுக்கு வரார். அழகா மீரா வரா அவரை சேவிக்கிறார். ரொம்ப அவள் பார்த்தோன்னே தெரியறது மீரா நிஜமாவே ஒரு கலியுக கோபி அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு விடுறது. அவருக்கா நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு செடி பண்ண நீ போய் விளையாடுன்னு உடனே மீரா போயிட்டு அழகா கிரிதர கோபாலனோட பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு இருக்கா. அப்போ இவர் ராவ் தூதாஜி சொல்றார் இந்த நிவிருத்திநாத் மகராஜ் கிட்ட, ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய யோகி, குண்டலினி சக்தி எல்லாம் கைவரப்பெற்ற ஒரு யோகி. ராவது ராஜ் சொல்றார், மீராவுக்கு இந்த யோக ரகசியம் சொல்லி கொடுங்க உடனே அப்படின்ற. அப்போ அவர் சொல்றார், அவளுக்கு இதெல்லாம் அவசியமே இல்லையே. அவர் ராவது ராஜ் சொல்றார், கற்றுக்கிட்டோமே தப்பில்லையே, நீங்கள் அவகிட்ட வேணா நான் கேட்குறேன், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வேணா நீங்க சொல்லி தரையலா. அவர் சொன்னார், சரி அவளுக்கு அந்த அவசியமா தான் திரும்பி திரும்பி கேட்கறேன்னா குடும்பம் வாழ்க்கை இதெல்லாம் இருக்கும். ராவது ராய் சொன்னார், அதனால என்ன இருக்கட்டுமே தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு. அப்புறம் ராவது ராஜ் திருப்பி மீராவை கூப்பிட்டார். மீரா ஓடி வந்தது இந்த சாது பாபாவுக்கு யோக ரகசியம் எல்லாம் தெரியும், பனி வழியில் கிரிதர கோபாலன் வச்சு பூஜை எல்லாம் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி மானசீக பூஜையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள், அவருக்கு வெளியில் தனியாக மூர்த்தி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே பகவான் எப்பொழுதும் தரிசனம் பண்ணி எப்பொழுதுமே பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். உனக்கு அதை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா, உனக்கு அது வேணுமா அப்படின்னா சொல்லிட்டு ராவது தசை நீ சாது பாபாட்ட பேசின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இவராச்சு அவளாச்சுன்னு அப்போ சொல்லிட்டு அவர் போனோடனே மீரா நமஸ்காரம் பண்ணி எனக்கு சொல்லி கொடுங்கோளே அதை அப்படின்ட்டு. அப்போ அவர் நிவிருத்தி நான் சொல்கிறார், கொஞ்சம் நீ பக்தியில் அப்படியே தலைச்சுட்டு கிடக்கிறாய்,
உனக்கு இந்த கிரிதர கோபாலன் பூஜை பண்ணுறது, அவனுக்காக ஆடுறது, பாடுறது, அலங்காரம் பண்ணுறது, உனக்கு அழகாக வர்றது, இந்த யோகம் எல்லாம் வந்து சரீரத்தை கடந்து யோசிக்கிற ஒரு விஷயம். உலகம், சரீரம் இதெல்லாம் கடந்து ஆத்மான்னு யோசிக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஆத்மா பரமாத்மா விஷயம், பேதம் விசாரம், அபேத பாவம். ஏன்னா அவர் வந்து அத்வைத சித்தாந்தம், அபேத பாவம் எல்லாம் உண்டு கொண்டு அது கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஆனா அத அடைஞ்சிட்டோம்னா பரம சுகமா இருக்கும். ஆனா அந்த ப்ராசஸ் அவ்வளவு தூரம் இப்ப இந்த பக்தியுடைய முறை போல அவ்வளவு சுலபமா இருக்காதிரி பண்ணேன் அப்படின்னு ஒன்று மீரா கையை கூப்பின்னு சொல்றது. தாத்தா நான் உனேன்னு சொல்கிறேன் சாது பாபா, தப்பாக எடுத்துக்காதீங்களோ, நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியாது. உலகத்தினுடைய எந்த விஷயமே உங்களை பாதிக்கவே இல்லை, இதே ஒரு நிம்மதியாக பாடான இருக்கு. எனக்கு பகவானை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை விதமான உபாயங்கள் உண்டோ அப்படி எல்லா விதமாகவும் பகவான் அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்லாம் தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்ததுல நான் கற்றுக்கிறேன். அது என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கோ, ஆசையாக இருக்கு. அது எப்படி மனசுக்குள்ள பூஜை பண்ணுறது, வெளியில் எந்த மூர்த்தியுமே வேண்டாம, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, சொல்லி கொடுப்பேளா அப்படின்னு அதுக்காக நமஸ்காரம் பண்ணிட்டு அப்ப அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து, சரி பகவத் சங்கல்பம் இவளுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். பின்னாடி இவ கையில் இருக்க கிரிதர கோபாலன்லாம் பிடுங்கி வச்ச பிறகு அவள் ஏகாந்தமா இருக்கும் பொழுது இந்த யோக ரகசியம் அவளுக்கு வழிகாட்டும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நம்மக்கிட்ட திணிக்கப்படுறா போல இருக்கும், ஆனால் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில் உபயோகம் ஆகும். அது மட்டும் என்னால் தீர்மானமாக சொல்ல முடியும், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என்னமோ வீட்டில் சொன்னார்களேன்னு போய் ஹிந்தி படித்தேன், பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேசிக்கா, சும்மா அப்படி ஸ்கூலில் போய் படித்தது, ஸ்கூல் தனி ஸ்கூல் விட்டுட்டு வந்து தனியாக போய் படிக்கிறது. ஆனால் அதுதான் பின்னாடி சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அதனால் சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுது. நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காரணம் உண்டு. அன்னி காலகட்டத்தில் பெருசாக பிடிச்சு படித்தோம்னு சொல்ல முடியாது, ஆனால் அது இன்னைக்கு வாழ்க்கையில் உபயோகமாகத்தான் இருக்குது. அந்த மாதிரி பகவான் ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு எது அவசியமோ அதை கொடுத்துருவான். அது அன்னைக்கு உபயோகமாகணும் அவசியம் இல்லை, இன்னைக்கோ உபயோகம் ஆகும். சின்ன வயசு அப்பா அம்மாவெல்லாம் நமக்கு எதாவது ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருப்பார், அன்னைக்கு பெருசாக அவரோட மகிமயமா எப்படி அவரோட அருமை பெருமையெல்லாம் தெரியாது. நம்ம பின்னாடி அதே ஸ்லோகம் நம்ம சாதாரணமாக நம்ம பாட்டு யாராவது சொன்னால் சொல்லிட்டு இருப்போம். அது எப்படின்னா கேட்டேன் பழகிட்டாலும் அந்த தீபர் சொல்லுவார், அந்த பாட்டுலாம் கேள்வி ஞானம் தான் அப்படின்னு சொல்லுவார். முறப்படி கற்றுக்கல, ஆனால் கேள்வி ஞானம் தான். அந்த மாதிரி சிலதெல்லாம் அப்படி சப்கான்ஷியஸ் மைண்டு போய் உட்காந்து, சரி இவர் பார்த்தார் பகவத் சங்கல்பம் சொல்லி மீராவுக்கு அந்த யோக ரகசியம் சொல்லி கொடுக்குறார். நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யன் குறுகை காவலப்பனுக்கு அந்த யோக ரகசியம் சொல்லி கொடுத்தாருன்னு இருக்கு. அந்த யோக ரகசியத்தை கற்றுக்கணும்னு தான் ஆளவந்தார் ரொம்ப ஆசைப்பட்டார். கெடுத்தது பத்மநாபன். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பத்மநாப லீலை கொஞ்சம் பெருசு தான். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ அவர் பெருசாக பத்மநாபராஜை பற்றி பேசுறதில்ல, ரங்கராஜன் வரதராஜன் மலையப்பன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆளவந்தார திருவனந்தபுரத்துலேருந்து ஆண்ட டைம் கலப்பி விட்டுருந்தார்னா கரெக்டாக குறுகை காவலப்பன் அவர் பார்த்துருப்பார். அது பத்மநாபன், நான் இப்போ கூட பத்மநாபன் கோவிலில் இந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பகவானை திருவடி திருநாபி திருமுக மண்டலம் சேவிக்கணும்னு இப்போ மாற்றிட்டுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கா. நான் உடனே அடிப்பே சொன்னால் குருஜி இப்படி ஆகிடுச்சுன்னா சொன்ன ஆள் வந்த உடனே சேவிச்சிருக்கார், அதே மெத்தட் வர்றது சந்தோஷம் அப்படின்னு.
சாதாரணமாக திருமுடி திருநாவி திருவடி இப்படி தான் வரணும். எனக்கு இப்படி தான் சேவிக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த லைன் போகிற வாகு கூட்டம் இருக்கும்பொழுது நாம் பெருசாக ஒன்றும் வேணாம். ஆனால் கூட்டம் இல்லாத சமயத்தில் கடகடன் ஏறி முதல்ல திருவடி சேவிச்சுட்டு அப்புறம் திருநாவி சேர்த்து அப்புறம் திருமுக மண்டலம் சேவிச்சுட்டு அப்புறம் நான் இறங்குவேன். எனக்கு அப்படி ஒரு வழக்கம் உண்டு. கூட்டம் இல்லை, யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னா மட்டும் முதல்ல நேரமே திருவடியை பார்த்துட்டு அந்த ஆளை வந்தார் நினச்சுட்டே சேவிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி இந்த யோக ரகசியம் அது குருகை காவலப்பனோட முடிஞ்சு போயிடுச்சு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அதுக்கப்புறம் வேறு யாரும் இந்த யோக ரகசியம்ன்ற ஒரு முறையில் பகவத் ஆராதனம் பண்ணார்கள் அப்படின்ற மாதிரி காண கிடைக்கிறது இல்லை. இந்த யோக ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார் நிவிருத்திநாத் மகராஜ். நீரா சத்துன்னு பிடிச்சுட்டாங்க. நான் அது ரொம்ப கஷ்டம், நம்ம உனக்குலாம் சென்ஸ் இருக்கான்னு கேட்போம். சென்சஸ்லாம் வேலை செய்தா கண்ணு காது மூக்கு இதெல்லாம் சென்ஸ் இல்லையா புத்தியில. நிஜமாவே நம்முடைய இந்திரியங்களை கடந்து யோசிக்கணும். நம்மளால எப்படி கண்ணை கண்ணை வச்சுட்டு பார்க்குறோம் ஆனால் கண் இல்லாமல் யோசிக்கணும், காது இல்லாமல் கேட்கணும். அது இந்திரியங்களை கடந்து உடம்பை கடந்து மனசை கடந்து உலகத்தை கடந்து நாம் ஆத்மானு விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணணும், நேத்தி 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 இது இல்லை இது இல்லை இது இல்லை, நான் கண் இல்லை நான் காது இல்லை நான் மூக்கு இல்லை பே நான் வாய் இல்லை இப்படி எல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு விசாரம் பண்ணி இந்த உலகம் நான் இல்லை நான் பார்க்கக்கூடிய எதுவும் நான் இல்லை ஆனால் நான் இருக்கேன் அப்போ இதெல்லாம் என்ன இப்படின்னு விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி நான் ஆத்மான்னு நான் ஆத்மான்னு சொல்கிறது வேற உணர்றது வேற. நம்ம நான் ஒரு ஆத்மான்னு படித்ததை கொண்டு சொல்லிவிடுவேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக நான் ஆத்மா அப்படின்றது உணர்ந்தோமா அப்படின்றது அவளுக்கே தெரியுது. பெருசாக அதுக்கு ஒன்றும் வியாக்யானமே அவசியம் இல்லை. நீரா அப்படி பிடிச்சிருட்டாளோ கடகடம் அவளுக்கு அந்த விசாரம் வந்துடுது. எத்தனைக்கு எத்தனை சரீரத்தை கொண்டு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் கொண்டு கிரிதர கோபால் அனுபவிப்பாளோ இப்போ அதை விட்டுட்டு இந்த சரீரத்தையே மறந்து தான் ஆண் தான் பெண் தான் இந்த வயசு தான் இந்த ஊர்காரி எல்லாம் மறந்து அதாவது நம்ம தூங்கி எழுந்தோம் நன்னா தூங்கினேன்னு ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். ஆனால் எப்படி தூங்கினேன் அது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குது? அந்த தூங்கின சமயத்தில் நம்ம உடம்பு எந்த பொசிஷனில் இருந்தது ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி முழுஷன் இருக்கும் பொழுதும் நான்ற உணர்வு மட்டும் இருக்கும், மற்றெல்லாம் மறந்து போகும். கேட்டுக்கோங்க அவ்வளோதான். இது பகவான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரகசியம் புரிஞ்சுக்கணும்னு அவன் சங்கல்பம் பண்ணால் நடக்கும். ஆனால் கேட்குறதே ஒரு சுகம்தான். சதாசிவ பிரம்மேந்திரர், சுகபிரம்ம மகரிஷி, ஆதிசங்கர் பகவத் பாதர் இவர்கள்லாம் இந்த ஒரு ஸ்திதியில் இருந்தார்கள்னு இருக்கு. அதனால தான் வேதவியாசர் புத்ரா புத்ரா புத்ரான்னு கூப்பிடும் பொழுது சுகபிரம்மம் பதில் சொல்லலை, மரங்கள்லாம் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன். இவருக்கு மரங்களுக்கு எங்கே வாய் இருக்கு? மரங்கள் எப்படி பேசும்? ஆனால் அந்த பிரம்ம தியானத்தில் இருக்கவாருடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது அச்சேதன வஸ்துக்கள் கூட பேசும், அச்சேதன வஸ்துக்கள் கூட ஞானத்தை கொடுக்கும். அது அவ்வளோதான். நீரா டக்குன்னு பிடிச்சுட்டா அசந்தே போயிட்டார் நிவிருத்திநாத் மகராஜ். ஏன்னா பல வருஷங்கள் பல யாத்திரை போய் பல இடங்களில் தனியாக உட்காந்து பல காடுகளில் தபஸ் பண்ணி விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பிடிச்சு புரிஞ்சு அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை அப்படி. ஏன்னா அவள் மனசு ஏற்கனவே கிரிதர கோபாலன் இடத்துல லயப்பட்டு கிடக்கிறதுனால இந்த யோக ரகசியம்லாம் சாதாரணமாக வந்துடுது. அது பக்தியினுடைய பலம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ஸ்ரீநாத பகவான் கி ஜெய். ஜெய் போலோ பக்தமாலா சந்த் நாபாதாஸ்ஜி மகாராஜ் கி ஜெய்.
ஜெய் போலோ பக்த பிரியா தாசி மகராஜ் கி ஜெய். ஜெய் போலோ கிரிதர லால தாசி ஸ்ரீநாத கோபி மாதவி என்னும் மீரா மாதா கி ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ நிவிருத்திநாத் மகராஜ் கி ஜெய். ஜெய் போலோ கிரிதர கோபால் கி ஜெய். ஜெய் போலோ ரன்சோட் ராய் துவாரகாதீஷ் கி ஜெய். ராதே